உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். டேய், இங்க பாரு. அழக்கூடாது, சரியா? உன்னை நம்ம வீட்டுக்கு கூட்டு போதா நான் இங்க வந்தேன். இனிமே உன் மனசு கலங்குற மாதிரி எதுவும் நடக்காதுமா. நீ உடனே கிளம்பி வா. இல்லப்பா, நாங்க வர மாதிரி எல்லாம் இல்லப்பா. என்னடா, உன்னை எப்படியாவது கூட்டு வரேன்னு உங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு தாண்டா வந்தேன். எல்லாத்தையும் மறந்துட்டு என் கூட வா. அப்பா வேணாப்பா, என்ன கம்பல் பண்ணாதீங்க. இங்க நான் நிம்மதியாவும் பாதுகாப்பாவும் இருக்கப்பா. அப்பா தயவு செஞ்சு அதை கெடுத்துறாதீங்கப்பா. ப்ளீஸ் பா. டேய் ப்ளீஸ். சரண்யா தான் வரலன்னு சொல்றாள், அப்புறம் ஏன்பா அவளை கட்டாயப்படுத்துறீங்க? அவ விரும்புற வரைக்கும் அவ இங்கே இருக்கட்டும்பா. இல்லடா. அப்பா அம்மா கிட்ட ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கலாம்ப்பா. இப்போதைக்கு நமக்கு என்ன முக்கியம்னா நம்ம சரண்யாவோட சந்தோஷம் தான் முக்கியம். அத நாமளே கெடுத்துட வேணாம்ப்பா. அண்ணே, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. சரண்யா வாயு உயரமா இருக்கா. இந்த மாதிரி நேரத்துல அவ மனசுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தாதான் அவளுக்கு நல்லது, அவ வயித்துல இருக்கிற குழந்தைக்கும் நல்லது. இதுக்கு மேல நீங்க என்ன முடிவெடுத்தாலும் எனக்கு சரிதான். சரி, எனக்கு என் பொண்ணோட சந்தோஷம் தான் முக்கியம். அவ இங்கேயே இருக்கணும்னு ஆசைப்படுறா, இருந்துட்டு போட்டோம். தேங்க்ஸ் பா, தேங்க் யூ சோ மச் பா. இங்க பாரு, உங்க அம்மா பேசுனதுனால நீ மனசொடைஞ்சு போயிருப்பியோன்னு நினைச்சேன். ஆனா நீ தைரியமா இருக்க. இந்த தைரியம் தான் ஒவ்வொரு பொண்ணுக்கும் முக்கியம். நீ எப்பவுமே தைரியமா இருக்கணும், சரியா? சரிங்கப்பா. எங்க முக்கியமான ஒரு கேரக்டர் காணோம்? சக்தியை கேக்குறீங்களா? அவளும் துர்காவும் கோயிலுக்கு போயிருக்காங்க. கோயிலுக்கு போயிருக்காளா? சரி சரி சரி. சக்தி படிக்கிறதுக்காக சில புக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். சரி, இத சக்தி கிட்ட கொடுத்துறீங்களா? வாங்கிக்க. அப்பா, சக்தி எனக்காக என்னெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கான்னு பாக்குறீங்களா? ஒரு நிமிஷம். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.